ஹே ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம சம்டே ஆர் ஒன் டேவோட 5th எபிசோட் தான் கைஸ் பார்க்க போகிறோம். போன எபிசோடில் என்ன நடந்ததுன்னா, நம்ம லீ வந்து சென்னை கூட்டிகிட்டு போய் ஜூனை பற்றி பேசலான்னு போவாங்க. அவங்களுக்கு நடுவில் நடந்த அந்த பிரச்சனையை பற்றி பேசலான்னு போவாங்க. இதோட போன எபிசோட் முடிஞ்சது, நம்ம இன்றைக்கி நியூ எபிசோட் பார்க்கலாம். ஒன்ஸ் அகெயின் வெல்கம் டு த வாய்ஸ் வேர்ல்டு. சப்ஸ்கிரைப் பண்ணாத பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணுங்கள். இப்போ ஓப்பனிங் சீனில் என்ன காட்டுறாங்கன்னா, நம்ம ஜூனு அவங்க பாட்டி தான் காட்டுறாங்க. ஏன்னா அந்த ஹியரிங் எய்டு வந்து அந்த ஸ்பாட்டில் கிடச்சிச்சு இல்லையா, அதை பற்றி கேட்டுட்ருக்காங்க. உன் மேலே கொஞ்சம் டவுட்டாக இருக்குப்பா, என்ன ஏது அப்படின்னு கேட்டுட்ருக்காங்க. நீ வந்து கடைசியாக எப்போ பார்த்தேன்னு கேட்கும்போது, நாங்கள் பர்த்டே செலிப்ரேட் பண்ணிட்டு நாங்கள் போயிட்டோம் அப்படிங்கும் போது, வந்து நானும் பார்த்தேன் சிசிடிவி கேமராவில் நீ அவ்வளோ ஃபாலோ பண்ணிட்டு போனேன், என்ன நீ என்ன அவ்வளோ லவ் பண்ணுறேன்னு கேட்கும்போது, இல்லை இந்த கேள்விக்கு நான் வந்து ஆன்சர் சொல்லியே ஆகணுமா அப்படின்னு கேட்குறாங்க. சரிப்பா, சொல்கிறது சொல்லாத உன் இருப்போம், ஆனால் எங்களுக்கு உன் மேலே டவுட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டுருக்காங்க. அப்படியே நெக்ஸ்ட் சீன் என்ன காட்டுறாங்கன்னா, நம்ம லீவ் வந்து சென்னை அவங்க வீட்டில் ட்ரா பண்ணிவிட்டு, அவங்க பேச வேண்டியதெல்லாம் பேசிவிட்டு ட்ரா பண்ணிவிட்டு போகிறான். அப்புறம் யோசிக்கிறான், லீயும் யோசிக்கிறான், நமக்கே அவன் மேலே அந்த மாதிரி ஒரு லவ் ஃபீலிங் மாதிரி வருது அப்படின்னு யோசிக்கிறான். அப்புறம் நான் வந்து ஜென்னை காட்டுறாங்க. ஜென் வந்து யோசிச்சுருக்கான், நம்ம ஸ்வான்தானவை, அவள் வந்து யோசிச்சுட்ருக்கா. ஏன்னா போன எபிசோடில் வந்து அவன் கொடுத்துருப்பான், அவங்க மாமா வந்துட்டு இந்த டைரி கொடுத்து, இங்கே பாருமா நீ வந்து நம்ம ஜென்னை வந்து கொண்டுருவாங்க, 1999 நியூ இயர் அன்றைக்கி கொண்டுடுறாங்கம்மா, நீ அப்படி வந்து டைம் ட்ராவல் இப்போ நீ போகிறதா இருந்தால் இதை வந்து வச்சுக்கோ, அவளை எப்படியாவது காப்பாற்று, உன்னால் பாஸ்ட் ஏதாவது மாற்ற முடியுன்னு நினச்சின்னா நீ வந்து அவளை காப்பாற்று அப்படின்னு சொல்கிறான். அதேமாரி இவளும் போய் கேலண்டர் பார்க்குறா, அது வந்து நவம்பர் மந்த், இன்னும் 1 மந்தில் அப்போ அவளை கொல்ல போகிறாங்களா, நம்ம வந்து ஹெல்ப் பண்ணோம், நம்ம அவள் செத்துட்டானா நம்ம இங்கேயே மாட்டிப்போமே, என்ன பண்ணுறதுன்ட்டு அந்த கம்ப்யூட்டரில் ஏதாவது பண்ண முடியுமே பார்க்குறா. ஆனால் அது வந்துட்டு பழைய கம்ப்யூட்டர் இல்லையா, அதனால் தட்டி பார்த்துட்ருக்கா. இப்படி பண்ணிட்டு தான் நான் எப்படி 2019 போகிறது அப்படின்னு சொல்லி சொல்லிகிட்டு இருக்கும்போது, அவங்க மாமாவும் தம்பி வந்துடுறாங்க. என்னது 2019 அப்படின்னு சொல்லும்போது, இல்லையே நான் அப்படி எதுவும் சொல்லலையே அப்படின்னு சொல்லிட்டு திரும்பிக்கிறான். அப்புறம் நெக்ஸ்ட் சீனில் வந்து என்ன காட்டுறாங்கன்னா, அவள் அவங்க மாமாவையும் தம்பி கூட்டிகிட்டு போயிட்டு சொல்லிட்டுருக்கான், நான் வந்து இந்த மாதிரி டைம் ட்ராவல் பண்ணி வந்திருக்கேன், நீங்கள் தான் இந்த டைரி எனக்கு கொடுத்தீங்க, கொடுத்து நீ இந்த மாதிரி பாஸ்ட்டை மாற்ற முடிஞ்சால் மாற்றுமா அப்படின்னு சொல்லி எனக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக அனுப்பிச்சி விட்டீங்கம்மா அப்படின்னு சொல்ல போனான். ஓகே, நீ வந்து டைம் ட்ராவல் பண்ணி இப்போ வந்திருக்க அப்படி தானே, சரிவா நான் வந்து உன்னை ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்கிறான். எங்கே கூப்பிட்டு போகிறீங்கன்னா, ஹாஸ்பிட்டலுக்கு தான், நீ தான் தலையில் அடிப்பட்டதுலேருந்து இப்படி பைத்தியக்கேறி மாரி பேசிகிட்ருக்கிய, ஹாஸ்பிட்டலுக்கு போனால் தான் உனக்கு சரியாகவா அப்படின்னு சொல்கிறான். இல்லை மாமா, ஏன் மாமா இப்படி பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவள் விட்டுறா. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் சீனில் வந்து நம்ம லீ தான் வந்து காமிக்கிறாங்க. லீ வந்து அவளை பார்த்துட்டு இருந்தாலையா, அதே வச்சுட்டு தலையை பிச்சுக்கிட்டே உட்காந்துட்ருக்கான். அப்புறம் அப்படியே பக்கத்தில் ஜூனை காட்டுறாங்க. ஜூனை பற்றி வந்து அங்கே இருக்க பசங்களாம் வந்து தப்பாக பேச ஆரம்பிச்சுறாங்க. ஏ நீ தானடா அந்த கேஸில் போய் மாட்டிகிட்ருக்கேன், நீ தானே, நீலாம் வந்து இந்த ஸ்கூலில் இருக்கக்கூடாது அப்படி இப்படின்னு அவங்க வந்து பேசிகிட்டு இருக்கும்போது தான் லீக்கு தெரியுது இந்த மாதிரி ஒரு விஷயம் வந்து நடந்திருக்கு, போலீஸ் வந்து இவனை கூட்டிகிட்டு போய் விசாரிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் இவங்கெல்லாம் ரொம்ப கலாய்க்கும், இவன் சண்டைப்பட ஆரம்பிச்சிடறான். அப்புறம் ரெண்டு பேரும் வந்து கூப்பிட்டு விடுறாங்க, வாங்க ஜூனை வந்து கூப்பிட்றாங்க ஆஃபீஸ் ரூமில் அப்படின்னு சொல்லி போகிறான். அங்கே போனால் அங்கே வந்துட்டு பிரின்ஸிபல் ஆஃபீஸில் என்ன சொல்கிறாங்கன்னா, இங்கே பார்ப்பா தம்பி, நீ வந்து இந்த மாதிரி போலீஸ் ஸ்டேஷனுக்குலாம் போயிட்டு வந்தீங்கன்னா நம்ம ஸ்கூலோட பேர் தான் கெட்டு போயிடும், ஸோ நீ வந்து இங்கேருந்து டிஸ்மிஸ் பண்ணுறது தான் வந்து ஒன்று ஒரு நல்ல வழி அப்படின்னு சொல்லிட்டுருக்காங்க. இதெல்லாம் லீ வந்து நின்று வெளியே நின்று கேட்டுட்டு நெக்ஸ்ட் வந்து நான் போய் ஜென்னை கூட்டிகிட்டு வரான். ஜென்னை கூட்டிகிட்டு வந்தது ஜூன் வந்து ஃபீல் பண்ண ஆரம்பிச்சாரா, நான் வந்து உன்னை நான் இப்படி பண்ணவே இல்லை ஜென்னானா, இங்கே எல்லோரும் என்ன இப்படி சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிடா. அதை கேட்டது இவ அதெல்லாம் யோசிச்சு பார்த்துருக்காங்க, அங்கே நடந்த இன்சிடெண்ட்லாம் யோசிச்சு பார்த்துட்ருக்கா. அப்புறம் அதே மாதிரி ஜூனையும் வந்து நினச்சி பார்த்துட்ருக்கா, ஜூன் வந்து அவட்ட எப்படி கேரிங்காக நடந்துக்கிட்டான், எப்படி வந்து ஃப்ரெண்டாக ஒரு ஃப்ரெண்டாக நடந்துக்கிட்டாங்களான்னு பார்த்துட்டு, எனக்கும் தெரியும் நீ இப்படி பண்ணலன்னு, நீ வந்து ஃபீல் பண்ணாத, நீ நம்ம வா நம்ம போலீஸ் ஸ்டேஷன் போகலாம், நான் வந்துட்டு அவங்ககிட்ட பேசிக்கிறேன்னு சொல்லி கூட்டிகிட்டு போய் அவள் பேசுகிறாங்க. பர்த்டே பார்ட்டி அப்போது அவனோட ஹியரிங் எய்டை வந்து மிஸ் பண்ணிட்டு போயிட்டான், நான் வந்து அதை கொடுக்கலான்னு வச்சுருந்தேன், ஆனால் அதுக்குள்ளே வந்துட்டு ஜூன் வந்து கிளம்பிட்டா, ஸோ உன்னால் கொடுக்க முடியல, அதை பாக்கெட்லேயே வச்சுருந்தேன், பாக்கெட்லேயே வச்சுருக்கும் போது நான் அங்கே போனேன் இல்லையா, பேக்டன் நடக்கும் போது நான் அங்கே மிஸ் பண்ணிட்டேன், இதுதான் நடந்தது, நீங்கள் வந்து ஜூனை விட்டுருங்கன்னு சொல்லுவோம், சரிம்மா ஓகேம்மா அப்படின்னு சொல்லி அவங்களும் விட்டுறாங்க. அப்புறம் நெக்ஸ்ட் சீனில் வந்துட்டு போய் அவங்க ஒரு ஷாப்பில் வந்து சாப்பிட்டுட்ருக்காங்க. சாப்பிட்டுட்டு இருக்கும்போது லீ என்ன பண்ணுறான்னா, அவனோட நூடுல்ஸில் நிறைய வினிகிருத்தி சாப்பிட்டுட்ருக்கான், இதே மாதிரி தான் வேங்கும் சாப்பிடுவான். ஸோ நம்ம ஜென்னுக்கு வந்து கன்ஃபியூஸ் ஆகுது, ஒரு வேளை இவன் தான் வேங்காக இருப்பானோ, ஏன்னா வேங்கும் அதே மாதிரி தான் நிறைய வினிகிருத்தி சாப்பிட்டுட்ருப்பான். அப்போ வந்துட்டு இவன் என்ன யோசிக்கிறான்னா, சரி நமக்கும் வேங்குக்கும் தெரிஞ்ச ஒரு ஜோக் சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவ ஜோக் சொல்கிறான். அந்த ஜோக் சொன்னதும் நம்ம ஜூன் வந்து விழுந்து விழுந்து சிரிக்கிறான். இவன் ஒரு நிமிஷம் பார்த்துட்டு, சரி கண்டத்தெல்லாம் பேசாமல் ஜோக்கு சொல்லு, அதை ஸ்டார்ட் பண்ண முதல்ல அப்படின்னு சொல்லிடுறான். உடனே இவளுக்கு கோவம் வந்துடுது. கோவம் வந்ததும் அங்கேருந்து எழுந்து கோவமாக போயிடுறான். வீட்டுக்கு போயிட்டு யோசிச்சுட்ருக்கா, ஒரு வேளை அவன் வேங் தானா, இல்லை நம்ம தான் தப்பாக நினச்சிட்ருக்குமா, அவன் லீயே தானா அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்ருக்கா. உடனே யோசிச்சுருக்கும் போது எங்கள் மாமா வராங்க. எங்கள் மாமா வந்து என்னம்மா நீ யோசிச்சுட்ருக்கேன் அப்படிங்கும்போது, நான் ஃப்யூச்சர்லேருந்து வந்தவன் தான், நீங்கள் புரிஞ்சுக்கோங்க, ஏன் என்ன நம்ப மாட்டேங்கிறீங்கன்னு சொல்லும்போது, சரிம்மா ஓகே நீ ஃப்யூச்சர்லேருந்து வந்ததாகவே இருந்துக்கோ, நீ உன் நேம் இஸ் வேனாகவே இருக்கட்டும்
ஆனால் இங்கே என்ன பிரச்சனைனா, நீ வந்து ஜென் மாதிரி கொஞ்சமாவது நடந்துக்கோமா, நீ வந்து டோட்டலாக சேஞ்ச் ஆகிட்ட, உனக்கு புரியுதா, எல்லாருக்கும் சுற்றி இருக்கவங்க எல்லாருக்குமே டவுட் வருது, என்ன இது நம்ம ஜென்னு தானா அப்படின்னு. நீ இப்படியே நடந்துட்டு இருந்தீங்கன்னா நம்ம எங்களோட ஜானோட லைஃப் தான் வேஸ்ட்டாக போகும். நீ வந்து கொஞ்சமாவது உன்னோட ஸ்டடீஸில் வந்து கான்சன்ட்ரேட் பண்ணுமா, அதனால் நீ என்ன பண்ணுறனா நீ படிக்க ஆரம்பி, அவளோட வாழ்க்கையை வந்து ஸ்பாயில் பண்ணிடாது அப்படின்னு சொல்கிறாங்க. அதே சமயம் லீவ் வந்துட்டு அந்த ஜோக் சொன்னாங்களே அதே நினச்சி நினச்சி சிரிச்சிட்டு இருக்கான். இந்த ஜோக்கு சொன்னதே யாருன்னா வாங்க தான் சொல்லியிருப்பான். அப்படியே நெக்ஸ்ட் சீனில் வந்து என்ன கட்டுறாங்கன்னா, அவங்களோட எக்ஸாமினேஷன் தான் காமிக்கிறாங்க. இவன் நல்லா அப்படியே ஜாலியாக போயிட்டா, இது 1998 தானே, அதனால் நான் கொஷின் பேப்பரில் ஈஸியாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அங்கே போனால் ரொம்ப டஃப்பாக இருக்குது. இவன் வந்து சரின்னு பென்சிலை உருட்டி விட்டு 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 இந்த பக்கம் வந்தாயே அந்த பக்கம் வந்தா பி அப்படின்ற மாதிரி பண்ணிகிட்டு இருக்கா. அப்புறம் நெக்ஸ்ட் சீனில் வந்து காட்டுறாங்க, அவங்களாம் பேஸ்கெட் பால் விளையாண்டுருக்காங்க, கேர்ள்ஸ் எல்லாம் சேர்ந்து விளையாண்டுருக்காங்க, எல்லா பாய்ஸும் வந்துட்டு ஜென் 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 அப்படின்னு சொல்லிட்டு அவளை சேர் பண்ணிகிட்ருக்காங்க. அதில் நம்ம லீயும் ஒருத்தன், அவனுக்கும் இப்போ வர வர நம்ம ஜென்னை பிடிச்சிருச்சு. ஏன்னா அவளோட கேரக்டர் தான் அப்படியே டோட்டலாக சேஞ்ச் ஆச்சு இல்லையா. மொதல் அமைதியாக இருந்தால் இப்போ நல்லா வாயடிச்சிக்கிட்டு நல்லா ப்ளே பண்ணிகிட்ருக்கா. இதை வந்துட்டு பார்க்குறா இன்னொரு பொண்ணு, ஏன்னா அவளுக்கு வந்து லீயை பிடிக்கும். அதெல்லாம் பார்த்துட்டு கொஞ்சம் பொறாமப்படுறா, அப்படியே முறைச்சி பார்த்துட்டே இருக்கா. அப்புறம் நெக்ஸ்ட் சீனில் வந்து என்ன கட்டுறாங்கன்னா, நம்ம லீயும் ஜூனும் வராங்க, வந்து கேட்குறாங்க உண்மையிலே சொல்லு நீ யார், ஜென்னு தானா, அவன் கேரக்டர் ஃபுல்லாகவே சேஞ்ச் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இவன் மனசில் சொன்னால் மட்டும் நீங்கள் என்ன நம்புவா போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு, ஆமாம் நான் ஜென்னு தான் அப்படின்னு சொல்கிறான். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் சீனில் என்ன ஆகுதுன்னா, அங்கே இருக்க பசங்களாம் பேசிகிட்டு இருக்காங்க, அங்கே வந்து பேஸ்கெட் பால் விளையாண்டாங்களா, அங்கே வந்து நிறையா ஃபோட்டோஸ் எடுத்திருப்பாங்க. அதை வந்து பார்த்துட்டு எனக்கு ஜென் ஃபோட்டோ வேணும், ஜென் ஃபோட்டோ வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ வந்துட்டு அந்த பையன், ஒரு பையன் இருந்தான் இல்லையா, உனக்கு என்ன வேணும்னு சொல்லிட்டு ஒரு செகண்ட் எபிசோடில் கேட்டிருப்பான் இல்லையா, அந்த கிளாஸ் ரூமுக்கு ரூமில் அவனும் வந்து கேட்குறான், எனக்கும் ஒரு ஜென் ஃபோட்டோ கொடுங்களேன் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, என்னது நம்ம கிளாஸ் மானிட்டரே வந்து ஜென்னோட ஃபேனாக இருக்காங்களா அப்படின்னு சொல்லி கேட்டதும், இவன் அங்கேருந்து ஒரு மாதிரி போயிடுறான். ஆனால் போனதுக்கப்புறம் அவன் புக்கில் பார்க்குறான், ஜென்னோட ஃபோட்டோ இருக்குது, அதை பார்த்துட்டு அப்படியே ஒரு மாதிரியாக உட்காந்துட்டுருக்கான். அப்போது வந்து அவனுக்கு ஒரு இல்யூஷன் வருது, ஜென் வந்து சொல்கிற மாதிரி, உனக்கு என்ன பிடிக்கும் தானே, நீ வந்து என்னை கொன்று, என்னை கொண்டுட்டினா நம்ம ரெண்டு பேரும் ஒன்று சேர்ந்துடலாம், கொன்று கொன்றுன்னு சொல்கிற மாதிரி. அதை அப்படியே கேட்டுகிட்டே அப்படியே ஒரு மாதிரி வில்லத்தனமாக அப்படியே சிரிக்கிறான். இதோட இந்த எபிசோட் வந்து முடியுது கைஸ். மீதி வந்து நம்ம நெக்ஸ்ட் எபிசோடில் பார்க்கலாம். ஒன்ஸ் அகைன் தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க, பண்ணிக்கோங்க, லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.